ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை யூடியூப் சேனல். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, உங்கள் ஃபோனில் இருக்க டேட்டாஸ்லாம் டெலிட் பண்ண அப்புறம் கூட ஃபோன் ஸ்டோரேஜ் ஃபுல்லுன்னு காட்டுதா, அதே மாதிரி சார்ஜும் நிற்க மாட்டேங்குதா, அதுக்கு காரணம் பேக்ரவுண்ட் ரன்னிங் ஆப்ஸ், அது எப்படி டீஆக்டிவேட் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோவில் பார்ப்போம். அதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கம் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிவிடுங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோஸ்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். சரி, வீடியோக்குள்ளே போகலாமா? ஸோ அதுக்கு ஃபஸ்ட்டு ப்ளே ஸ்டோர் ஓப்பன் பண்ணிக்கோங்க. சைடில் பார்த்தீங்கன்னா உங்கள் ப்ரொஃபைல் இருக்கும், ஸோ அதை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா மேனேஜ் ஆப்ஸ் அண்ட் டிவைஸ் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், ஸோ அதை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா மேனேஜுன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதையும் கிளிக் பண்ணிக்கோங்க. கீழே திஸ் டிவைஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், ஸோ அதை கிளிக் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா நாட் இன்ஸ்டால்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், ஸோ அதையும் கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ இதெல்லாம் தான் நீங்கள் இதுக்கு முன்னாடி அன்இன்ஸ்டால் பண்ண ஆப்ஸு. ஸோ இது பார்த்தீங்கன்னா பேக்ரவுண்டில் ரன் ஆகிட்ருக்கும், ஸோ எது எது வேண்டாமோ அதெல்லாம் டிக் பண்ணிக்கோங்க. டிக் பண்ணிவிட்டு இங்கே டெலீட் கொடுத்துட்டிங்கன்னா டோட்டலாகவே உங்கள் மொபைல்லேருந்து அந்த ஆப்ஸ் எல்லாம் டெலீட் ஆகிடும். இந்த ப்ராசஸை நீங்களும் ஃபாலோ பண்ணிவிட்டு உங்களோட பேக்ரவுண்ட் ரன்னிங் ஆப்ஸை டீஆக்டிவேட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் எம்பி வாய்ஸ் ஓவர் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கம் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிவிடுங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோஸ்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். தேங்க்யூ.